ரகசியத்தை சொன்னீங்க. என்ன சுத்தி நடக்க போற இவ்ளோ பிரச்சனைய பத்தி ஏமா என்கிட்ட சொல்லல? கௌரி, மகாபாரதத்துல சிவபெருமான் ஒரு வேடனா தோன்றி அர்ஜுனனோட வல்லமைய பரிசோதிச்சு அவனுக்கு தன்னோட பசுபதாஸ்திரத்தை வரமா கொடுத்து அருள் புரிஞ்சாரு. அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விதியோட விளையாட்டுல அந்த அம்மன் உன்னோட உன் துர்காவோட வல்லமைய பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால எல்லா நிலைமையும் தன்னால மாறும். இது காலத்தோட கட்டாயம். நீங்க சொன்ன மாதிரியே என்னோட துர்கா மூணு பரிகாரத்தையும் பயபக்தியோட நிறைவேற்றிட்டாமா? ஆனா நாலாவது பரிகாரத்தை பண்ண போறது துர்கா இல்ல, நீதான் கௌரி. என்னமா சொல்றீங்க, நானா நாலாவது பரிகாரத்தை நிறைவேற்ற போறேன்? ஆமா கௌரி, அந்த சொக்கப்பான வதம் பரிகாரத்தை நீதான் நிறைவேற்றணும். அது என்னமா சொக்கப்பான வதம்? கைலாய மலையிலிருந்து தவம் புரிவதற்காக பார்வதி தேவி பூலோகத்துக்கு அகிலாண்ட நாயகியா அந்த மாசாணி அம்மனா வந்து சேர்றாங்க. வந்த அந்த அம்மன் காவேரி நதியிலிருந்து நீரை கையில எடுத்து தூய அன்போடு இறைவனை நினைக்க சிவன் நீர் வடிவம் எடுத்து செழுநீர் திரள்நாதராக அருள் பாலிச்சாரு. அந்த நேரத்துல சில துஷ்ட சக்திகள் அம்பிகை வடிவமான அம்மனுக்கு இடையூறு கொடுக்கறதுக்காக சில துஷ்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்குது. இதனால பொறுமை இழந்த அந்த மாசாணி அம்மன் காளியா அவதாரம் எடுத்து தீய சக்திகளை வதம் செஞ்சு நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அதனால இந்த சொக்கப்பான வதத்தோட நோக்கமே துஷ்ட சக்திகளை அழிச்சு அந்த இடத்த சுத்தமாக்குறது தான். சரிங்கம்மா, அந்த பரிகாரத்தை நான் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. துர்மரணங்களை தடுத்து நிறுத்தணும்னா முதல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற துஷ்ட சக்திகளை அழிச்சாகணும். அப்படி நடந்தா மட்டும்தான் வேப்பல திருவிழா எந்த பாதகமும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியும். அதுக்கு மாசாணி அம்மன் உருவத்துல அந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்க போறது நீதான் கௌரி. அம்மா, மாசாணி அம்மா உருவத்துல நான் எப்படிமா இந்த காரியத்தை செய்ய முடியும்? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கம்மா. கௌரி, நீதான் மாசாணி அம்மன் வேஷம் போட்டு அந்த மொத்த துஷ்ட சக்தியையும் அழிக்கணும். உன் கையால சொக்கப்பானைய நெருப்பு வச்சு கொளுத்தணும். அந்த நெருப்புல எல்லா தீய சக்தியும் தீக்கு இரையாயிடும். சரிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பரிகாரத்தை பண்றமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு உண்டு. வரேம்மா.